Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் friends பார்க்க போறோம். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். டார்க் பிங்க், லைட் பிங்க், அப்புறம் green, blue இந்த நான்கு கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் friends. நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் லீஃப்க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே green கலர் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால green compulsory எடுத்துக்கோங்க friends. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு லைட் green, இப்போ பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து ஃப்ளார் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சுக்க போகிறோம். எப்போ போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளார் நிறைய வால் ஹேங்கிங்கில் போட்டிருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளார்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த தடவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் பிங்க் கலர்லேயும் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணி பாதி பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெட்டல்ஸ். ஸோ இதே மாதிரி பிங்க் கலர்லேயும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன் லைட் பிங்க் கலர்லேயும். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு பென் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக ரியலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்ச பெட்டலெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃப்ட்டு நீங்கள் எந்த கலர் ஷீட் எடுத்தாலும் டார்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டார்க் எல்லோ எடுத்தால் லைட் எல்லோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் பாக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உள்ளே வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லைட்டாக பென் ஆர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளார்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் ஷீட் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நான் பேப்பர் ஸ்டிக் தான் செய்ய போகிறேன். பேப்பர் ஸ்டிக் நம்ம வந்து நிறைய கிராஃப்டில் பண்ணியிருப்போம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 8 பேப்பர் ஸ்டிக் வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல ஃபோர் ஸ்டிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு 4 பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம வந்து அந்த பேப்பர் ஸ்டிக்கோட பாட்டமில் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளாரையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஷீட் எடுத்து லீஃப் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மல் லீஃப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து ரெடி ஆயிடும்.
So வந்து பெட்டலோட ஷேப் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கலாம் फ्रेंड्स சோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா கொஞ்சம் நிறைய லீஃப கட் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி லீவ்ஸ் நிறையனா ஒரு 20 பீஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு வேணும் இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சிட்டு அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் फ्रेंड्स கொஞ்சம் கொச்சு கொச்சன்ட்டு இல்லாம அங்கங்க மட்டும் அப்படி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க பட் ஃபுல்லா கவர் ஆயிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க फ्रेंड्स நான் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பார்த்தனோ புரியும் फ्रेंड्स சோ அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிருச்சு நீங்க உங்க வால்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க